सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ति हृदये संवित तं नृसिंहम् अहम् भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। सूत उवाच अथ ते संपरेतानां स्वानाम् उदकमिच्छतां दातुं स कृष्णा गंगायां पुरस्कृत्य ययुस्त्रियः तेन ते निनीय उदकं सर्वे विलप्य च भृशं पुनः आप्लुता हरिपादाब्ज रजःपूत सरिज्जले तत्रासीनं कुरुपतिं धृतराष्ट्रं सहानुजं गांधारीं पुत्रशोकार्तां पृथां कृष्णां च माधवः सांत्वयामास मुनिभिः हतबंधून शुचार्पितान भूतेषु कालस्य गतिं दर्शयन् अप्रतिक्रियम। महाभारत युद्धத்துல எல்லாரும் மாண்டதுக்கு அப்புறம் தேவ இவர்கள் பாண்டவர்கள் எல்லாம் வந்து அவளுக்கு அந்தியகர்மா பண்றதுக்காக கங்கை கிட்ட போய் அவள் ஐஷன் போனர் கண்ணன் எல்லாரும் அழுதுன்றிருந்தா அப்போ கண்ணன் வந்து முனிபிகி சக முனிவர்களோட கூட சாந்தோயாமாச சாந்தனப்படுத்தினா எப்படின்னா பூதேஷு காலசிய கதிம் தர்ஷயன்னு பூத ஜனங்கள் இந்த பூதராசிகள் இருக்காளே ஜீவராசிகளுக்கு வந்து இதுதான் காலத்தினுடைய போக்குங்கிறத வந்து எடுத்து காமிச்சு அவர் வந்து இதுக்கு வேற வழி இல்ல அப்ரதிக்ரியா கதிகி இதுக்கு வேற வந்து பதில் பண்ண முடியாது இந்த காலத்தினுடைய போக்கு அப்படி அப்படின்னுட்டு காமிச்சு அவர் வந்து சாந்தனப்படுத்தினார். ஏன்னா எல்லாரும் ஹதபந்துன்னு தன்னுடைய பந்துக்கள் எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருந்தா அந்த பாண்டவர்கள் காந்தாரி பிருதா அதாவது குந்தி திரௌபதி இவர்களுக்கெல்லாம் புத்திர சோகம் வேற அதுல இதுதான் உலகத்தினுடைய வழின்னு காமிச்சார் கண்ணன். சாதயித்வா அஜாத சத்ரோஹோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓ முன்கூட்டியே சொல்லிடுறார். சாதயித்வா அஜாத சத்ரோஹோ ஸ்வம் ராஜ்யம் கிதவைர் ஹிருதம் காதயித்வா அசதஹ ராஜ்ஞஹா கச ஸ்பர்ஷ க்ஷதாயுஷஹா யாஜயித்வா அஸ்வமேதைஹி தம் த்ரிபிஹி உத்தம கல்பகைஹி தத்யஷப் பாவனம் திக்ஷு சதமன்யோரிவ ஆதனோத். இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து ஆதனோத்துங்கிற வர்பு வந்து கடைசியில வருது. சோ சாதயித்வா அஜாத சத்ரோஹோ ஸ்வம் ராஜ்யம் கிதவைஹி ஹிருதம். சோ கிதவைஹி துஷ்டர்களால் ஹிருதம் அபகரிக்கப்பட்ட அஜாத சத்ரோஹோ ஸ்வம் ராஜ்யம் சாதயித்வா அஜாத சத்ரோஹோ யுதிஷ்டிரனுடைய யுதிஷ்டிரனுக்கு வந்து சத்ருவே பிறக்கலையாம். யாருக்கு சத்ருவே பிறக்கவில்லையோ எல்லாரையும் அவர் வந்து போய் நின்னா அவரை வந்து சரி நம்ம வந்து மைத்ரி தான் வேணும் அவரோட மைத்ரி வேணும்னுட்டு எல்லாரும் நினைப்பாளாம். அவருக்கு வந்து ஒரு சத்ருங்கிறதே கிடையாது அப்படிங்கிறார். வாஸ்தவமா பார்த்தோம்னா துரியோதனனுக்கு வந்து யுதிஷ்டர் பேர்ல ஒன்னும் ஒரு இது கிடையாது. பீமன் தான் அவனுக்கு வந்து பெரிய எதிரி. யுதிஷ்டரை வந்து ஏசினதாவோ அதாவது அவரோட கிங்டம் எல்லாம் அபகரிக்கணும் எல்லாத்தையும் பண்ணாரே தவிர இவருக்கு வந்து எந்த விதத்திலயுமே யுதிஷ்டரர் வந்து இன்னொருத்தரை வந்து சத்ருவா நினைச்சது கிடையாது. அப்படி எடுத்துப்போமே யுதிஷ்டரர் வந்து ஒருத்தரை வந்து சத்ருவா நினைக்கல. அஜாத சத்ருஹு யுதிஷ்டிரஹா அவருடைய யுதிஷ்டிரஸ்ய ஸ்வம் ராஜ்யம் அவருடைய ராஜ்யத்தை சாதயித்வா அவருக்கு கிடைக்கும்படியாக செய்துவிட்டு சம்பாதித்து கொடுத்து கண்ணன் தான் இது எல்லாமே வந்து ஹரிக்கு போகிறது. சோ அஜாத சத்ரோஹோ கிதவைஹி ஹிருதம் ஸ்வம் ராஜ்யம் சாதயித்வா. சோ கிதவைஹி துஷ்டர்களான துரியோதனாதிகள் இங்க போடுறாரு தூர்த்தைஹி துரியோதனாதிபிகி கெட்டவர்களான துரியோதனர்களால் துரியோதனாதிகளால் ஹிருதம் அபகரிக்கப்பட்ட அஜாதசத்ரோஹோ யுதிஷ்டிரருடைய ஸ்வம் ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யத்தை சாதயித்வா அதை சம்பாதித்து கொடுத்து விட்டு அடுத்தது கச ஸ்பர்ஷ க்ஷத ஆயுஷா அசதா ராஜ்ஞா காதயித்வா. இது மூணுமே இரண்டாம் வேற்றுமையில இருக்கு அரசர்களை ராஜ்ஞா அப்படின்னு வருது. சோ கச ஸ்பர்ஷ கச்சங்கிறது கேசம் கேச கிரகணம் முதலிய தலைய தொடர்றதுங்கிற ஒரு
கெட்ட காரியத்தினால க்ஷத ஆயுஷா அவர்களுடைய ஆயுஷானது க்ஷதம் நஷ்டம் அடைஞ்சுடுத்து. சோ திரௌபத்யாக கச்சகிரகணாதினா க்ஷதம் நஷ்டம் ஆயுஹு ஏஷாம் தானு அவர்களை காதயித்வா கொல்லும்படியாக செய்துவிட்டு. சோ யார் யாரெல்லாம் வந்து அந்த இது முன்னும் பின்னுமா இருக்கு, ஜென்ரலா எல்லா எதிரிகளையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் எதிரிகளால் அபகரித்த ராஜ்யத்தை கொண்டு வந்து இவருக்கு, இல்லைன்னா இது இந்த எங்க இருந்து முன்னும் பின்னுமா முரண்டு போய் இருக்கே, இந்த குரோனாலஜிக்கலி அது சரியா வராதேன்னு தோணும். அது புராணம்ங்கிறதுனால நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். அவளுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு, யுதிஷ்டருக்கு ராஜ்யத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எதிரிகளான அந்த அரசர்கள் இருக்காளே யார் அவர்கள், அசதஹ ராஜ்யஹ, கெட்ட அரசர்கள். அந்த கெட்ட அரசர்களுடைய ஒரு ஆயுஷ் வந்து க்ஷதம் நாசம் அடைஞ்சுடுத்து. எதனால, கச்ச ஸ்பர்ஷ, அவளுடைய ஒரு தலைமுடிய வந்து கிரகணம் பண்ணத்தினால இது திரௌபதிய பிடிச்சதுனால இவளுடைய ஆயுஷானது குறைஞ்சுடுத்து. அப்படிப்பட்ட அரசர்களை காதயித்துவா கொல்லும்படியாக செய்துவிட்டு அதுக்கப்புறம் இவரை வந்து ராஜ்யத்துல ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம், யுதிஷ்டரன் ராஜ்யத்துல ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம் அஸ்வமேத யாகங்கள் பண்ணார். யாஜயித்வா அஸ்வமேதைஹி தம் த்ரிபிஹி உத்தம கல்பகைஹி, த்ரிபிஹி மூன்று உத்தம கல்பகைஹி, உத்தமமா முக்கியமான ஒரு அங்கங்கள் கொண்ட அஸ்வமேத யாகங்களை பண்ண வைத்து தம் அந்த யுதிஷ்டிரனை யாஜயித்வா யஜ்யம் பண்ணும்படியாக செய்துவிட்டு. இதுல அஸ்வமேத யாகம் ஒரு யாகம் தான், ஆனா அதுல வந்து ஏகஸ்மின்னேவ யாகே மூன்று முறை உங்களுக்கு வந்து தானம் கொடுக்கறதான், அதனால அத மூன்றா சொல்ற. சோ மூன்று பாகங்களை கொண்டதான மூன்று அஸ்வமேதங்கள்னு சொல்லி அந்த ஒரே யாகத்துக்கு மூணுன்னு ஒரு சம்ஜ்ஞா இருக்கு. ஏன்னா மூணு தடவை தட்சிண தானம் கொடுக்கறா. அதனால யாஜயித்வா இத்தியாதி பாவி கதா சங்கேபகாங்கிற பின்னாடி நடக்க போற விஷயம், இன்னும் உத்தராவோட இதுவே நடக்கலையே, உத்தரா முடிஞ்சு உத்தர பரீட்சித்து பறந்து அவர்களோட சொர்க்காரோகணம் எல்லாம் ஏற்படணும், இப்ப அஸ்வமேதையாக முடிஞ்சு அதுக்கப்புறம் சொர்க்காரோகணம் ஏற்படணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பின்னாடி நடக்க போற விஷயத்த இங்கேயே பகவானுக்கு சொல்லிடுறார், அவர் பண்ணிடுறார் பண்ணிட்டார் அப்படின்னு. அஸ்வமேதைஹி த்ரிபிஹி உத்தம கல்பகைஹி, மூன்று முக்கிய அங்கங்களை கொண்ட அஸ்வமேத யாகங்களினால் தம் அந்த யுதிஷ்டிரனை யாஜயித்வா யாகம் செய்யும்படியாக செய்துவிட்டு, தத்யசஹா தஸ்ய யசஹா, அந்த யுதிஷ்டிரனுடைய புகழை பாவனம் யசஹா, நல்ல ஒரு பவித்திரமான யசஸ் யுதிஷ்டிரனுக்கு. சோ அவனுடைய பவித்திரமான யசஸ்ஸை திக்ஷு எல்லா திக்குகளிலும் ஆதனோத்து பரப்பினார், வளர்த்தினார் கண்ணன். எது போல, சதமன்யோகோ இவ, இந்திரனது போல் திக்குகளில் பரப்பினார். இந்திரனுடைய ஒரு புகழானது எப்படி எல்லா திக்குகள்லயும் பரவி இருக்கோ அது போல யுதிஷ்டிரனுடைய யசஸ்ஸையும் எல்லா திக்குலையும் பரப்பினார் கண்ணன். துஷ்டர்கள்னால அபகரிக்கப்பட்ட ராஜ்யத்தை யுதிஷ்டிரருக்கு சம்பாதித்து கொடுத்து, அந்த கெட்ட அரசர்கள் யார் யாரெல்லாம் திரௌபதிக்கு ஒரு தீங்கு விளைவிச்சாலோ அந்த அரசர்களை காதயித்வா கொல்லும்படியாக செய்துவிட்டு, அஸ்வமேத யாகம் செய்ய வைத்து அவனுடைய யுதிஷ்டிரனுடைய யசஸ் இந்திரனுடைய யசஸ போல எல்லா இடத்துலயும் பரப்பினான். ஆமந்திரிய பாண்டுபுத்திராம்ச்ச சைனேய உத்தவ சம்யுதா த்வைபாயனாதிபிஹி விப்ரைஹி பூஜிதைஹி பிரதிபூஜிதா கந்தும் கிருதமதிஹி பிரம்மன் துவாரகாம் ரதம் ஆஸ்திதா உபலேபே அபிதாவந்தீம் உத்தராம் பய விஹ்வலாம். ஓடி வர பயத்தினால் அப்படியே வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய உத்தராவ பாக்குறார். எப்போன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டார் பகவான். துவாரகாம் கிருத கந்தும் கிருதமதிஹி, ஹே பிரம்மன் சௌனகரை பார்த்து சொல்றார். இதுலயும் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நம்ம வந்து பார்க்கணும். சோ முதல்ல பாண்டுபுத்திரானு ஆமந்திரிய, பாண்டுபுத்திரானு பாண்டவனுடைய பிள்ளைகளான பாண்டவர்கள் யுதிஷ்டிராதிகளிடம் இருந்து ஆமந்திரிய விடைபெற்று கொண்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிண்டார் கண்ணன்.
கண்ணன் எப்படி இங்க வந்து ஷைனேய உத்தவ சம்யுதா ஷைனேய சாத்யகி உத்தவர் ஷைனேயங்கிறது இங்க ஐ திங்க் ஷைனேயா ஷினேஹே நப்தான்னு போட்டிருக்கார் நப்தான ஜென்ரலி நம்ம வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தி பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதிம்னு கொள்ளு பேரனுக்கு அங்க போட்டிருந்தார் நப்தா அல்லது புள்ள பொன் வைத்து பேரனுக்கு நப்தாங்கிறா இந்த இடத்துல அப்படி இல்ல ஷினி பௌத்ரஹா இத்தியர்த்தே நப்தா பௌத்ரன் புத்திரஸ்ய புத்திரஹாங்கிற அர்த்தத்திலேயே நப்தாங்கிறதையும் யூஸ் பண்ணலாம் அமரத்துல இருக்கு உங்களுக்கு இதுல டிக்ஷனரியில எல்லாம் இருக்கு அதனால இங்க ஷினியினுடைய பிள்ளை சத்யகா சத்யகனுடைய பிள்ள சாத்யகி அதனால சாத்யகிக்கு ஷினி வம்சத்துல பிறந்தவருங்கிறதுனால ஷைனேயான சாத்யகிக்கு பேரு சாத்யகி தேன ச உத்தவேன ச சம்யுதா சோ சாத்யகியுடனும் உத்தவருடனும் கூடினவரான கிருஷ்ணர் வல்ல மகாபாரத யுத்தத்துல மிஞ்சினவா மரணம் அடையாதவா ஏன்னா சாத்யகி வந்து பூரிஸ்ரவச கொன்னவன் சாத்யகி சாத்யகி உத்தவன் இவர்களோடு கூடினவரான கிருஷ்ணர் த்வைபாயனாதிபிஹி விப்ரைஹி பூஜிதைஹி த்வைபாயனாதிபிஹி விப்ரைஹி பிரதிபூஜிதா கண்ணன் வந்து வியாசன் முதலிய முனிவர்களுக்கெல்லாம் இவர் பூஜை பண்ணார் சோ த்வைபாயனாதிபிஹி விப்ரைஹி பூஜிதைஹி இந்த பூஜிதங்கிறது யார் பூஜிக்கப்பட்டார்களோ பூஜிக்கப்பட்ட த்வைபாயனர் முதலிய விப்ரைஹி பிராமணர்கள் அந்த பிராமணர்களால் பிரதிபூஜிதா பதிலுக்கு பூஜிக்கப்பட்டவனாம் கண்ணன் அது இதுல வந்து சிசுபாலவதத்துல சொல்லுவார் புவனைர் நதோபி இவர் பித்ருஸ்வசேயாங்கிறதுனால கண்ணன் போய் அப்படியே யுதிஷ்டிரனுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணான் இதுக்கு சிசுபால அந்த ராஜசூய யாகத்துக்கு துவாரகையில இருந்து இந்திரபிரசத்துக்கு வரச்சே கண்ணன் வரான்னுட்டு வந்து யுதிஷ்டிரன் தன்னுடைய பவனத்திலிருந்து அப்படியே முன்வாசல் வரைக்கும் வந்துட்டானா யுதிஷ்டிரன் அப்போ வந்து கண்ணனை வந்து டிஸ்கிரைப் பண்றச்சு சாஷ்டாங்கமா கண்ணன் நமஸ்காரம் பண்றான் யுதிஷ்டருக்கு ஏன்னா யுதிஷ்டர் வந்து அண்ணா இப்ப அத்தை புள்ள அண்ணா வயசுல பெரியவர் அதனால கீழே யஷ்டிகிம்பர் அப்படியே ஒரு கட்டை எப்படி பூமியில விழுமோ அந்த மாதிரி வந்து கண்ணன் விழறானா ஏன்னா பைத்ரிஸ்வசேயா அத்தை புள்ளங்கிறதுனால அதுக்கான வந்து கண்ணனுக்கு அட்ஜெக்டிவ் போடுறச்சு அவர் சொல்லுவார் புவனைர் நதோ பீம்பர் ஈரேழு பதினான்கு புவனங்கள்னாலும் நமஸ்கரிக்கப்பட்டவரான கண்ணனா இருந்த பொழுதிலும் அங்க யுதிஷ்டிரனுக்கு நமஸ்காரம் பண்றாராம் உலக நியதி அது ஏன்னா அங்க அவதார புருஷனா வந்து இறங்கிட்டார் அவர் கண்ணனா அப்போ அந்த உலக நியதிய வந்து கட்டுக்கோப்புல இருக்காருங்கிறதுனால அதை காமிச்சு கொடுத்தாரா நமக்கு நமஸ்காரம் பண்ணாருன்னு புவனைர் நதோபீம்பர் இங்க வந்து முனிவர்களால பூஜிக்கப்பட்டவர் இவர் வந்து முனிவர்களுக்கு பூஜிச்சார் கண்ணன் த்வைபாயனாதிபிஹி விப்ரைஹி பூஜிதைஹி சோ பூஜி கண்ணனால பூஜிக்கப்பட்ட இந்த வியாசர் முதலிய முனிவர்கள் அவர்களால் பிரதி பூஜிதா பதிலுக்கு பூஜிக்கப்பட்டவரான கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணன் சைனேய உத்தவ சம்யுதா சாத்யகி உத்தவன் இவா ரெண்டு பேரோட சேர்ந்து பாண்டுபுத்திரானு ஆமந்திரிய பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு துவாரகாம் கந்தும் கிருத மதிஹி துவாரகைக்கு செல்வதற்காக கிருதமதிஹி துவாரகாம் கந்தும் துவாரகைக்கு செல்வதற்காக கிருதமதிஹி இது பண்ணிட்டார் தட் இஸ் ஹி ஹஸ் டேக்கன் அ டெசிஷன் கிருதமதிஹி யோசிச்சுட்டு ரதம் ஆஸ்திதா ரதம் ஆஸ்திதா சன்னு ரதத்துல ஏறியவராக இருந்து கொண்டு இப்ப என்னாச்சு உத்தராம் உத்தராக்கு அட்ஜெக்ட் உத்தராம் உபலேபே உபலேபேன்னு பார்த்தாருன்னு அர்த்தம் ததர்ஷ இத்தியர்த்தா அந்த உத்தராக்கு வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் பய விஹ்வலாம் அபிதாவந்தி அபிதாவந்தீம் அபிமுகம் தாவந்தீம் எதிர்நோக்கி ஓடி வரா உத்தரா அதுக்கப்புறம் பய விஹ்வலாம் பயத்தினால விஹ்வலா வெலவெலத்து போயிருக்கக்கூடியவள் வியாக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியாத உத்தரா அங்க வரா அவளை பாக்குறார் இவர் துவாரகைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டார் முனிவர்களால பூஜிக்கப்பட்டவராக இருந்த பொழுதிலும் அவர்கள் முனிவர்களுக்கு இவர் பூஜிச்சார் அவர்கிட்ட இருந்து வந்து பதிலுக்கு பூஜையை வாங்கின்றார் பிரதி பூஜிதா பாண்டுபுத்திரானு பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டவர் துவாரகைக்கு போகணும்னு
ரதத்து மேல ஏறி உட்கார்ந்தப்போ உத்தரைய பார்த்தார். உத்தரா அபிமன்யுனுடைய மனைவி, அவ வரா. சோ உத்தரா உவாச்ச, பாஹி பாஹி மகாயோகின்னு தேவதேவ ஜெகத்பதே ந அந்யம் த்வத் அபயம் பஷ்யே தத்ர மிருத்யுஹு பரஸ்பரம். எத்திர மிருத்யுஹு பரஸ்பரம், இந்த உலகத்துல வந்து எத்திர எஸ்மின் லோகே, எந்த இந்த உலகத்துல எல்லாரும் பரஸ்பரம் ஒவ்வொருவருக்கு ஒருவர் மிருத்யுஹு யமன போல இருக்கா. ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்றதுக்குன்னு ரெடியா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற அபயம் ந பஷ்யே அப்படிங்கிறார். அந்யம் அபயம் த்வத்து, த்வத்து உங்களை காட்டிலும் வேற, அந்யம் அபயம் வேறு ஒரு அபயம் சரணாகதியானதை ந பஷ்யே நான் பார்க்கல. ஆகையினால மகா யோகின்னு ஹே தேவதேவ ஜெகத்பதே பாஹி பாஹி காப்பாத்து காப்பாத்து. அந்த சீனை வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து என்ன ஒரு அவசரத்துல இருக்கிறச்சேயோ, ஒரு பயத்துல இருக்கிறச்சேயோ எதையும் வந்து ரெண்டு முறை சொல்லுவோம், பாரு பாரு அப்படின்போம். ஒரு ஆச்சரியத்துல இருக்கிறச்சே அதை சொல்றாரு இங்க, பாஹி பாஹி அப்படின்னு நின்று காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிண்டே அவ வரா. பாஹி பாஹி மகா யோகின்னு, மகா யோகின்னுங்கிறச்சு அதுக்கு வந்து ஒரு ஒரு டெபினிஷன். யோகிக்கு அநாகதம் அதீதம் ச வர்த்தமானம் அதீந்திரியம் விப்ரகிருஷ்டம் வியவஹிதம் சம்யக் பஷ்யந்தி யோகினஹான் இருக்கு. அநாகதம் எது இதுவரையில் வரலையோ, முக்காலமும் அறிந்தவர் யோகிங்கிறோம், அது வந்து ஒரு ஒரு ஸ்லோக ரூபமா டெபினிஷன். அநாகதம் இதுவரையில் வராமல் இருக்கக்கூடியது, அதீதம் பாஸ்ட் என்ன முன்னாடி நடந்துடுத்தோ, வர்த்தமானம் அப்ப நடக்கின்றது, நடக்கின்றதும் நமக்கும் தான் தெரியுமே என்ன நடக்கிறதுன்னு. வர்த்தமானம் நமக்கும் தெரியுமே, அப்ப எனக்கும் யோகிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நினைச்சுப்போம். அப்படி இல்ல, வர்த்தமானம்க்கு அட்ஜெக்டிவ் போடுறார் அதீந்திரியம்ங்கிறார். நம்ம இந்திரியங்களுக்கு விஷயமாக இல்லாமல் இருக்கக்கூடியது என்னென்னலாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதையும் பாக்குறதுக்கு சக்தி அவருக்கு இருக்கு. நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு கன்ஃபைன்மெண்ட்ல இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். நம்ம கண்ணு எதை நோக்கிறதோ அதுதான் நமக்கு வந்து கிரகிக்கிறோம், அதுதான் நமக்கு தெரியும் வர்த்தமானம்னு. எங்கேயோ யாரோ ராஜ்யம் ஆண்டு இருக்காங்கிறத நம்ம கண்ணால பாக்கலன்னு நமக்கு தெரியாது, காதால கேட்கலன்னு நமக்கு தெரிய போறது இல்ல, நியூஸ்ல வரலன்னா நமக்கு அந்த கண்ட்ரியை பத்தியே தெரியாது, எக்ஸிஸ்டன்ஸே தெரியாது. ஆனா அப்படி இல்லையா யோகி, அதீந்திரியம் வர்த்தமானம், வர்த்தமான காலத்துல இருக்கக்கூடிய விஷயமும் இந்திரியத்துக்கு விஷய இல்லாமல் இருக்கக்கூடிய வர்த்தமானத்தையும் அவளுக்கு தெரியும். விப்ரகிருஷ்டம் தொலைவில் இருக்கக்கூடியது, வியவஹிதம் பிரதிபத்தம், எதெல்லாம் வந்து இப்ப இந்த அயர்ன் கர்டன் மாதிரி போட்டு மூடி வச்சுடுறாங்கிறாளே, விஷயங்களே வெளில வராம இருக்கிறது, அந்த மாதிரி வியவஹிதம்னு பிரதிபந்தகத்தோட இருக்கக்கூடியது, அப்டிரக்டடா இருக்கக்கூடிய விஷயத்தையும் சம்யக் பஷ்யந்தி யோகினஹா. அதனால கண்ணனுக்கு அட்ரஸ் பண்றச்சே மகா யோகிங்கிறார் உத்தரா. பாஹி பாஹி மகா யோகி தேவ தேவ, தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடிய ஆத்யா புருஷா அப்படிப்பட்டவன், ஜெகத்பதே ஜெகத்துக்கு பதியா இருக்கக்கூடியவனே, துவத்து உன்னை காட்டிலும், ஐந்தாம் வேற்றுமை, துவத்து உன்னை காட்டிலும் அந்யம் அபயம் ந பஷ்யே. எந்த இடத்துல அந்யம் அபயம் ந பஷ்யேன்னு எத்தனையோ பேர் இருக்காளே அப்படின்னா, எத்திர எஸ்மின் லோகே, எந்த ஒரு உலகத்தில் பரஸ்பரம் ஒவ்வொருக்கொருவர் மிருத்யுஹு பவதிங்கிற, இவன் அவனை கொல்றான் அவன் இவனை கொல்றான், இவன் இவனுக்கு வந்து யமனா இருக்கான், இன்னொருத்தன் இன்னொருத்தனுக்கு யமனா இருக்கான். இப்படியே இந்த உலகம் வந்து சுவார்த்த பரோயம் லோகா. அதனால அந்யஹா பிரார்த்தனா யோக்யஹா நாஸ்தி இத்தியாக. ஏன்னா அபயம்ங்கிறச்சு, அபயம்னா சரணாகத்தின்னுட்டேன், இவர் வந்து பயரஹிதம், அவ பய விஹ்வலம்னு சொன்னாலும் இல்லையோ அவளுக்கு உத்தராக்கு அப்ஜெக்டிவ் போடுறச்சு, பய பயத்தினால அப்படியே கலங்கி இருக்கக்கூடியவள்னு சொன்னதுனால அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன ஒரு சரணம்னா இவர் தான். ஏன்னா இவர் தான் அந்யம் அபயம் ந பஷ்யே, இவரை தவிர வேற ஒரு பயம் இல்லாத ஒரு ஸ்தலம் பார்க்க முடியாது. பாஹி பாஹி மகா யோகின்னு தேவதேவ ஜெகத்பதே ந அந்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யுஹு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷ சரஸ்தப்த அயசோ விபோ காமம் தஹத்து மாம் நாத மா மே கர்ப்போ நிபாத்தியதம். அபித்ரவதி, என்ன நோக்கி இந்த ஒரு இது வந்துட்டே இருக்கு, ஒரு அஸ்திரம் ஒண்ணு வர்றது, ஷரஹ ஒரு அம்பு, தப்த அயசஹா தப்தம் ஆயசம், தப்த ஆயசஹா அப்படின்னு இருக்கணும், தப்த ஆயசம் இல்ல தப்த ஆயசஹா.
அப்படின்னா லோகமயம்னு அர்த்தம். ஆயசக அயகாங்கிறது இரும்பு, ஆயசகாங்கிறது இரும்பு மயமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தப்தம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்பானது என்னை நோக்கி வந்துட்டு இருக்கு. என்ன வேணா அது எரிச்சுட்டு போட்டோம் எனக்கு கவலை கிடையாது, ஆனா என்னுடைய கர்ப்பம் அழியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறா பகவான்கிட்ட. ஹே ஈஷ, இந்த இடத்துல தத்ர பிரஸ்துதம் பயம் ஆவேதயதி. இப்ப வந்து அபயம் நீ உண்டிதான்னு சொல்றதுனால இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிற அந்த கான்டெக்ஸ்டுவலா இருக்கிற பயம் என்னங்கிறத உத்தரா இந்த ஸ்லோகத்துல சொல்றா. அப்போ ஹே ஈஷ பகவானே, மாம் என்னை நோக்கி, ஹே விபோ, விபுவா இருக்கக்கூடியவன், உனக்கு எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் வந்து அதாவது சர்வவியாபியா இருக்கக்கூடியவனே, மாம் தப்த அயசஹா ஷரஹா அபித்ரவதி, என்னை நோக்கி கொதிக்கின்ற இரும்பு மயமான ஒரு அம்பு ஓடி வருகிறது. அபித்ரவதி, அப்போ நாத அநாத நாத, நாதன் இல்லாதவர்களுக்கு நாதனாக இருக்கக்கூடியவன் அவன். சோ நாத காமம் மாம் தஹது, வேணா என்ன, காமம்னா யதேச்சம்னு அர்த்தம், அது இஷ்டப்படி என்னவனா எரிச்சுட்டு போட்டோம் அந்த அம்பு. ஆனால் மே கர்ப்பா மா பாத்தியதாம், மா நிபாத்தியதாம், என்னோட கர்ப்பத்தை வீழ்த்தக்கூடாது. அது என் கர்ப்பத்துக்கு எந்த ஒரு விதமான ஒரு அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதகமும் வரப்படாது, அதை நாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறா பகவான்கிட்ட. அப்போ சூத உவாச்ச, என்ன நடந்ததுங்கிறத பகவான் ஒரு நொடியில புரிஞ்சுண்டு அதை வந்து எப்படி செயல்படுத்தினாருங்கிறத அடுத்த சூத பௌராணிக்கர் சொல்றார். உபதாரிய வச்சஸ்தஸ்யாக பகவான் பக்தவத்சலஹா அபாண்டவம் இதம் கர்த்தும் திரௌணேகே அஸ்திரம் அபுத்தியத. உபதாரிய புரிஞ்சுண்டார் பகவான், தஸ்யாக வச்சஹா பகவான் பக்தவத்சலஹா தஸ்யாக வச்சஹா உபதாரிய, அவளுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு மனசில், உபதாரியனா நன்கு அதை அப்படியே தியானித்து புரிஞ்சுண்டுன்னு அர்த்தம். புத்வா பக்தவத்சலஹா, பக்தர்களிடத்துல ஒரு வாத்சல்ய குணத்தை கொண்டவரான பகவான் தஸ்யாக வச்சகா அந்த உத்தராவனுடைய வாக்கியத்தை உபதாரிய புரிஞ்சுண்டு. திரௌணேகே அஸ்திரம், திரௌணி துரோணருடைய பிள்ளையான அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரம், அஸ்வத்தாமா வந்து இந்த பிரம்மாஸ்திரம் அனுப்பிச்சானோ இல்லையோ, அது வந்து அர்ஜுனனை நோக்கி வந்த அந்த அஸ்திரம். அப்பொழுது அதை இன்னொரு அஸ்திரம் போட்டு அதை ரெண்டுத்தையும் உபசம்ஹாரம் பண்ணிட்டாருன்னு சொன்னோம், ஆனா அது கம்ப்ளீட்டா அழியலைங்கிறதுக்காக இங்க வருது. ஏன்னா பிரம்மாஸ்திரமானது அமோகமா ஆகக்கூடாது, தட் இஸ் அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. அது அதனுடைய டார்கெட்டை வந்து அடைஞ்சு அது வந்து தீக்கணும், அதுதான் அதனுடைய ஒரு வேலை, அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வேலை. அப்போ இந்த பிரம்மாஸ்திரம் இப்ப பரீட்சத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைய நோக்கி வந்துட்டு இருக்கு. திரௌணேகே அஸ்திரம், அது மாத்திரம் இல்லாமல் அபாண்டவம் இதம் லோகம் கர்த்தும் அபுத்தியத. சோ திரௌணேகே அஸ்திரம் இதம் அபாண்டவம் கர்த்தும் அபுத்தியத, அப்படின்னா இதம்ங்கிறது விஸ்வத்துக்கு போறது, லோகம்ங்கிறதுக்கு பாருங்க. இது கீழே படிச்சாதான் புரியும். பரா பராம் இது என்னோ இங்க பராபவேன அதிகுபிதஸ்யான் இருக்கு, என்ன வேர்டுன்னு புரியல எனக்கு, ஒரு நிமிஷம். பராபவேன, பராபவேனா அங்க வந்து ஒரு அஸ்திரத்தை இன்னொரு அஸ்திரத்தினால அடிச்சு அப்போ அர்ஜுனன் உபசம்ஹாரம் பண்ணிட்டானே, அதுல இன்சல்டடா ஃபீல் பண்ணிடுதோ அந்த அஸ்திரம், தன்னுடைய டார்கெட்டை அதால ரீச் பண்ண முடியல, அதனால பராபவேன அதிகுபிதஸ்ய திரௌணேகே அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரம் அப்படின்னு அஸ்வத்தாமாவுக்கு அங்க வந்து அட்ஜெக்டிவா போடுறாரு, அஸ்திரத்துக்கு பராபவம் இல்லை. அந்த துரோணனுடைய பிள்ளையான அஸ்வத்தாமாவுக்கு ஒரு பராபவம் ஏற்பட்டதுங்கிறதுனால மிகவும் கோபத்துடன் அவன் அந்த அஸ்திரத்தை மத்த எல்லா பாண்டவர்களையும் அழிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி, இதம் விஸ்வம் அபாண்டவம் கர்த்தும், இதம் இந்த உலகத்தை அபாண்டவம் பாண்டவர்களே இல்லாமல் இருப்பதாக செய்வதற்கு கர்த்தும் பிரவிருத்தம் பிரம்மாஸ்திரம் திரௌணேகே அஸ்திரம் இதி அபுத்தியத பகவான் நினைச்சின்றார். சோ பகவான் பக்தவத்சலஹா, அன்வயம் எப்படி வருது, பகவான் பக்தவத்சலஹா
கண்ணன் தஸ்யாஹா வச்சஹா அவளுடைய வாக்கியங்களை உபதாரிய அறிந்து கொண்டு இதம் இந்த உலகத்தை அபாண்டவம் கர்த்தும் பாண்டவர்கள் இல்லாமல் இருப்பதாக செய்வதற்காக துரோணேகே அஸ்திரம் அஸ்தி இதி அபுத்யத. இந்த அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரம் இதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டாராம் பகவான். தர்ஹி ஏவ அத முனிஸ்ரேஷ்ட பாண்டவாக பஞ்சசாயகானு ஆத்மனோ அபிமுகான் தீப்தானு ஆலக்ஷியா ஆலக்ஷிய அஸ்திராணி உபாததுஹு. அதே சமயத்துல எப்படி உத்தராவை நோக்கி அந்த பிரம்மாஸ்திரம் வந்ததோ அது அங்க இருக்கக்கூடிய அஞ்சு பஞ்ச பாண்டவர்களை பார்த்து விட்டு அந்த பிரம்மாஸ்திரமானது அஞ்சு முகமாக ஆச்சு, அஞ்சு அம்புகளாக ஆச்சு, ஒவ்வொரு பாண்டவனையும் நோக்கி அது போக ஆரம்பிச்சது. தரகி ஏவ ததானீமேவ அந்த சமயத்திலேயே ஹே முனிஸ்ரேஷ்ட சூத பௌராணிக்கர் சௌனகரை பார்த்து சொல்றாரு, ஹே முனிஸ்ரேஷ்ட பஞ்ச பாண்டவாக சாயகானு ஆத்மனஹா அபிமுகானு தீப்தானு பஞ்ச சாயகானு ஆலக்ஷிய ஆத்மனஹா அபிமுகானு தன்னை எதிர்நோக்கி இருக்கும் ஆத்மனஹா அபிமுகானு தன்னை நோக்கி இருக்கக்கூடிய தீப்தானு அப்படியே எரிஞ்சின் இருக்கிற ஜுவாலையுடன் கூடினதான பஞ்ச சாயகானு ஐந்து அம்புகளை ஆலக்ஷிய பார்த்து விட்டு பாண்டவாக ஐந்து பாண்டவர்களும் உபாததுகு அஸ்திராணி உபாததுகு தம் தம் அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டார்கள். இதை எப்படி ரிட்டாலியேட் பண்ணணும்னு உடனே ஒரு வீரனுடைய இதுவே தன்னை நோக்கி ஒரு அபாயம் வர்றதுன்னு தெரிஞ்ச உடனேயே வில் எடுத்துருவான், அம்பு எடுத்துருவான், அதுதான் வேலை அவளுக்கு. அவ உத்தரா அவளுக்கு வந்து போக்கடம் கிடையாதுங்கிறதுனால பகவான் இடத்துல சரணம் அடைஞ்சா. இவர்கள் வந்து தன்னை நோக்கி வர்றது அம்பு அப்படின்னு பார்த்துட்டு அஞ்சு பேரும் அவரவர் ஒரு அஸ்திரத்தை எடுத்துட்டான். தருகி ஏவ அந்த சமயத்திலேயே ததா அதையேவ பகுமுகம் ததா ஆகதம் அப்படிங்கிறார். அந்த பிரம்மாஸ்திரம் வந்து ஏன் அபாண்டவம் இதி அபுத்யத, முந்தின ஸ்லோகத்துல வந்து இந்த அஸ்திரமானது இந்த உலகத்தையே பாண்டவர்கள் இல்லாமல் செய்ய போறதுங்கிறத பகவான் புரிஞ்சுண்டார் அப்படின்னா அந்த சமயத்துல அது பகுமுகமா ஆச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். பகவான் புரிஞ்சுண்டதுக்கு அப்புறம் தான் பகுமுகமா ஆச்சுங்கிறத பாக்குறோம். அதனாலதான் அதீதம் அநாகதம்னு சொன்னேன். இனி இந்த ஒரு அஸ்திரம் உத்தராவை நோக்கி வந்துருக்குன்னுட்டு அவ வர்ற போர்ச்சேயே அவ வந்து கேக்கர்ச்சேயே இவர் புரிஞ்சுண்டர் இந்த அஸ்திரம் அஞ்சா அடுத்தது பாண்டவர்களை அட்டாக் பண்ண போறதுன்னு புரிஞ்சுண்ட உடனே தருகி ஏவ ததானி அந்த சமயத்துல அதாவது அடுத்த நொடியில அது அஞ்சா ஆச்சு பாண்டவர்களை நோக்கி போச்சு. அதனால்தான் அதீதம் அநாகதம் வரப்போறத கூட பகவான் புரிஞ்சுண்டான். சோ தருகி ஏவ ததானியமேவ அந்த மொமெண்ட்ல இது வந்து இந்த பிரம்மாஸ்திரமானது எல்லார நோக்கி போச்சு அப்படிங்கிற வியசனம் வீக்ஷிய தத்தேஷாம் அனன்ய விஷயாத்மனாம் சுதர்சனேன ஸ்வ அஸ்திரேன ஸ்வானாம் ரக்ஷாம் வியதாத் விபுகு தேஷாம் வியசனம் வீக்ஷிய தேஷாம் தத்து வியசனம் வீக்ஷிய அவர்களுடைய அந்த வியசனம் துக்கம் அந்த ஒரு கஷ்டத்தை பார்த்து விட்டு சுதர்சனேன ஸ்வ அஸ்திரேன தன்னுடைய அஸ்திரமான சுதர்சனம் சுதர்சன சக்கரம் அதை அதனால் ஸ்வானாம் தன்னை சேர்ந்தவர்களினுடைய ரக்ஷாம் காப்பாற்றுதலை வியதாத் செய்தார். விபுகு விபுகுவான பகவான் தன்னை சேர்ந்தவர்களுடைய ஒரு துக்கத்தை பார்த்துட்டு பக்த வத்சலகா இல்லையா அதனால உடனே பாஞ்சு சுதர்சன சக்கரத்தினால அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்தார் பகவான். அனன்ய விஷயானாமங்கிறார், அனன்ய விஷயாத்மனாம்னு இங்க வந்து அவளுக்கு அட்ஜெக்டிவ். அனன்ய விஷயானா ஸ்வைக நிஷ்டானாம்னு ஸ்ரீதர சுவாமி அதை டிரான்ஸ்லேட் பண்றார். வேற எந்த இடத்துலயும் அவளுக்கு விஷயம் இல்லையா, அந்ய விஷயா ந வித்தியதே, வேற எதுலயுமே அவளுக்கு வந்து புத்தி போகல, ஒருவனிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மனதை கொண்டவர்கள் இந்த பாண்டவர்கள். கண்ணனை தவிர வேற ஒருவரையும் ரட்சகனாக நினைக்கலன்னு அர்த்தம். அந்த இது எடுத்துக்கணும், நாண்யம் துவத் அபயம் பஷ்யே, உன்னை தாண்டி வேற ஒரு அபயத்தை நான் பார்க்கலன்னு என்ன உத்தரா சொன்னாலோ அதையே நம்ம பாண்டவர்களுக்கும் போட்டுக்கணும்.
சோ அவ்யசனம் அனன்ய விஷய ஆத்மனாம் அந்நிய விஷயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா மனதை கொண்டவர்களான இந்த பாண்டவர்கள் அப்படின்னு கண்ணனை தவிர வேற யாரும் தன்னை ரட்சிக்கிறதுக்கு இல்லைன்னு இருக்கக்கூடிய இந்த பாண்டவர்கள் அவர்களுடைய வியசனம் வீக்ஷிய துக்கத்தை பார்த்துட்டு ஸ்வானாம் ரக்ஷாம் தன்னை சேர்ந்தவர்களை அதனாலதான் இங்க ஸ்வானாம்னு வேற சொல்ற அனன்ய விஷயம்ங்கிறத கண்ணனை தவிர வேறவில்லை அஸ்திரத்தை இப்ப இவனை ரிட்டர் அட்டாக் பண்றதை தவிர வேற விஷயம் அவன் மனசுல இல்லைன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம்னா இங்க ஸ்வானாம்ங்கிறதுக்கு ஒத்து வராது கண்ணனை தவிர வேற எதையும் மனசுல வச்சுக்கலன்னா தான் கண்ணனும் தன்னை சேர்ந்தவனா பாசிப்பான் அதனால ஸ்வானாம் தன்னை சேர்ந்தவனான இந்த பாண்டவர்களை அவர்களுடைய ரக்ஷாம் காப்பாற்றுதலை சுதர்சனேன ஸ்வ அஸ்திரேன தன் ஸ்வ அஸ்திரேன தன்னுடைய அஸ்திரமான சுதர்சன சக்கரத்தினால் விபுஹு வியதாத்து அவர் செய்தார் பிரம்மாஸ்திரஸ்ய அஸ்திராந்தரைஹி இங்க வியாக்கியானம் பார்த்தோம்னா எதுக்காக அவர் சுதர்சன சக்கரத்தை இந்த இடத்துல பண்ணார் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறார் பிரம்மாஸ்திரஸ்ய அஸ்திராந்தரைஹி அனிவர்த்தியத்வாது துஷ்பரிஹரம் வியசனம் வீக்ஷங்கிற பிரம்மாஸ்திரத்தை வந்து போக்கடிக்கிறதுக்கு வேறு ஒரு அஸ்திரத்தினால முடியாது அநிர்வர்த்தியம் அனிவர்த்தியம் அப்படின்னா அதை போக்கடிக்க முடியாது அபரிஹாரியம் இத்தியர்த்தா அதை போக்கடிக்க முடியாதுங்கிற காரணத்தினால இவர் வந்து அந்த வைஷ்ணவம் தேஜகா வேணும் அந்த விஷ்ணுவனுடைய தேஜஸ்னாலதான் இதை போக்கடிக்க முடியும்னுட்டு தீர்மானம் பண்ணார் பகவான் அப்படிப்பட்ட அவருடைய துக்கத்தை பார்த்துட்டு சோ இங்க வந்து உத்தரா ஓடி வர என்ன நடக்கிறது அவளுடைய வச்சனத்தை வந்து நன்னா மனசுல வாங்கிண்டு இந்த அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரம் இந்த உலகத்தையே பாண்டவர்கள் இல்லாமல் செய்ய போறதுன்னு அவர் புரிஞ்சுண்டார் அங்க உடனே அந்த அஸ்திரம் வந்து அஞ்சா மாறித்து பாண்டவர்களை நோக்கி போச்சு அதை பார்த்துட்டு அவர்கள் அஸ்திரத்தை தூக்கினா ஆனா பகவான் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுண்டார் இவளுக்கு இவர்களுடைய துக்கத்தை ஏன்னா எந்த அஸ்திரத்தை போட்டா இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து போக்கடிக்க முடியும்னாலே தெரியல அதுக்கு வந்து இந்த விஷ்ணுவனுடைய தேஜஸ் தேவையா இருந்தது அதனால சுதர்சன சக்கரத்தை போட்டு பிரயோகம் பண்ணி அவர் வந்து ரட்சிச்சார் தன்னை சேர்ந்தவர்களை அந்தஸ்தா சர்வபூதானாம் ஆத்மா யோகேஸ்வரோ ஹரிஹி ஸ்வமாயையா ஆவணோத் கர்ப்பம் வைராட்டியாக குரு தந்தவே தன்னுடைய மாயையினால அவளுடைய கர்ப்பத்தை ஆவணோத்து அப்படியே கவர் பண்ணார் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணார் அந்தஸ்தா உள்ளுக்குள்ள இருந்துண்டு எப்படி சர்வபூதானாம் ஆத்மா சர்வபூதானாம் எல்லா பூதராசிகளுக்கும் அந்தஸ்தா ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் எல்லா பூதராசிகளுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மாவுக்கும் அந்தஸ்தா அந்தர்யாமியா இருக்கக்கூடிய விஷ்ணு சர்வபூதானாம் அந்தராத்மா இத்தியர்த்தே அந்தஸ்தா ஆத்மான போட்டிருக்காரு அதை ஒரே வேர்டா புரிஞ்சுக்கணும் அந்தராத்மானா இதுல வந்து அத்வைத இந்த இந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து அத்வைத சித்தாந்தமும் விசிஷ்டாத்வைத்தமும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் அத்வைத சித்தாந்தத்துல பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆத்மாதான் அந்த ஆத்மாவினுடைய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி பல ஆத்மாக்கள் இங்க இருக்கு இந்த சரீரம்ங்கிற மாய போச்சுன்னா இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் சேர்ந்துடுறதுன்னு இல்ல ஒண்ணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஞானம் ஏற்படுறது அது அத்வைத சித்தாந்தம் இங்க வந்து அந்தராத்மாவாக ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாவாக விஷ்ணு இருக்கார் பரவாசுதேவன் இருக்கார் அதுதான் அவர்களுடைய இந்த இந்த ஆத்மா சாயுஜ்யம் அடையிறது சேர்றது சாமீப்யம் சாலோகம் அப்படியே பாக்குறதுக்கு அதே மாதிரி ஒரு பீதாம்பரதாரியா இருக்கும் நம்மளும் அதே மாதிரி ஒரு பொசிஷன் நமக்கும் வரும் ஆனா ரெண்டு விஷயம் கிடையாது லக்ஷ்மி பதித்துவம் கிடையாது ஜகத்தை வந்து சிருஷ்டிக்கிறதுங்கிற ஒரு காரியம் நமக்கு கிடையாது அதை தவிர நமக்குள்ள அந்தராத்மாவா இருக்கக்கூடியவர் பகவான் அதனால சர்வபூதானாம் எல்லா பூதராசிகளுக்கும் அந்தஸ்தா ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவான யோகேஸ்வரஹா யோகேஸ்வரஹா அநாகதானாம் அதீதானாம் வர்த்தமானம் அதீந்திரியம் ச யாரு பார்க்கிறாளோ சம்யக் பஷ்யதி யோகி அப்படிப்பட்ட யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் ஹரிஹி பகவான் ஸ்வமாயையா தன்னுடைய மாயையினால வைராட்டியாக கர்ப்பம் வைராட்டிங்கிறது விராட்ட ராஜாவினுடைய பெண் அபத்தியம் ஸ்திரீ உத்தரா உத்தரா உத்தராவினிடத்திலையும் அந்தஸ்தா சன்னு அவரிடத்திலையும் உள்ளுக்குள்ள அவர் வந்து இருந்து கொண்டு ஸ்வமாயையா தன்னுடைய மாயையினால அவளுடைய கர்ப்பத்தை ஆவரணோத்து அப்படியே அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணார்
ஆபரண ஒத்துன கவர் பண்ணாருன்னு அர்த்தம். குரு தந்தவே குருவம்சத்தினுடைய ஒரு தொடர்ச்சிக்காக, தந்தூன நூல்னு அர்த்தம், அந்த குருவம்சத்தினுடைய ஒரு நூல் தொடரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல தந்தூங்கிறத நூல்னு எடுத்துக்காத, அதை வந்து ஒரு சந்ததின்னு எடுத்துக்கிறோம், தொடர்ச்சிங்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். சோ குரு தந்தவே குருவம்சத்தினுடைய ஒரு தொடர்ச்சிக்காக அது இருக்கணுங்கிறதுக்காக கர்ப்பம் ஆபரணத்து அந்த கர்ப்பத்தை இவர் வந்து காப்பாற்றினார். யத்யபி அஸ்திரம் பிரம்மசிரஹாது அமோகம் ச அப்ரதிக்ரியம் வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சமசாமியது பிருகுத்வஹ. ஹே பிருகுத்வஹ, பிருகு வம்சத்தினுடைய உத்வஹன, அந்த வம்சத்தை கேரி ஃபார்வர்ட் பண்றவர், அந்த வம்சத்தை எடுத்து அந்த வம்சத்தினுடைய ஒரு ஒரு பாரத்தை தூக்குறவர்னு அர்த்தம் சௌனகருக்கு. சௌனக மகர்ஷிய அட்ரஸ் பண்றாரு இங்க. சோ ஹே பிருகுத்வஹ, பிருகு வம்சத்துல பிறந்தவரே, யத்யபி பிரம்மசிரஹ அஸ்திரம், இந்த பிரம்மசிரஹ அஸ்திரம் பிரம்மாஸ்திரமானது அமோகம் வீண் போகாததாக இருந்தாலும், அப்ரதிக்ரியம் அதுக்கு பதிலா இன்னொரு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண முடியாதுன்னு இருந்தா கூட, வைஷ்ணவம் தேஜஹ ஆசாத்திய, விஷ்ணுவனுடைய ஒரு தேஜஸான இந்த சுதர்சன சக்கரம் அதை அடைந்து, ஏன்னா சுதர்சனமும் வந்து அவருடைய ஒரு ஒரு இதுதானே, நித்தியசூரின்னு சொல்றோமோ இல்லையோ, சுதர்சன அந்த அஞ்சு ஆயுதங்களையும் அவருடையத நித்தியசூரிகள்னு சொல்றோம். அதனால சுதர்சன ஆழ்வார்னே வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உங்களுக்கு வந்து சுதர்சனம்ங்கிறது வெறும் ஆயுத விசேஷம் கிடையாது, அது பகவான் அங்க. இந்த சுதர்சனாஷ்டகம் படிச்சோம்னா தெரியும், அது படிக்கிறச்சேயே அப்படியே வந்து என்னமோ சக்கரம் நம்மளை சுத்தி வந்து நம்மளை காப்பாத்த போறதுன்னு நினைச்சுப்போம், அந்த மாதிரி எழுதியிருப்பாரு அவர் தேசிகர். பா என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது தெரியுமோ அந்த ஸ்தோத்திரம். சுதர்ஷ வைஷ்ணவம் தேஜகா ஆசாத்திய, அதனால விஷ்ணுவனுடைய ஒரு பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம், அதை ஆசாத்திய அதை அடைந்து இந்த பிரம்மாஸ்திரம் சமசாமியது, சம்சாமய சாமியதி அப்படியே அடங்கிடுறதுன்னு அர்த்தம், அடங்கிடுத்து சமசாமயத் சமசாமியத் அடங்கித்து. மாமம்ஸ்தாஹாஹி ஏதத் ஆச்சர்ய, ஓ வியாக்கியானம் பார்க்கல, அமோகம் அப்ரதிக்ரியம் சமசாமியத்துன்னு சம்சாந்தம் ஆசீத்து, அவ்வளவுதான். இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப வியாக்கியானம் இல்ல, சிம்பிள் ஸ்லோகம்ங்கிறதுனால. அடுத்தது மாமம்ஸ்தா ஹேதத் ஆச்சரியம் சர்வாச்சரியமயே அச்சுதே ஏ இதம் மாயையா தேவ்யா சிருஜதி அவதி ஹந்தி அஜஹ. இத போய் ஆச்சரியம்னு நினைச்சிடாதேங்கிற, சர்வ ஆச்சரியமையே அச்சுதே, எல்லா ஆச்சரியத்துக்கும் ஒரு ஆச்சரிய மயமா இருக்கக்கூடியவன் அந்த அச்சுதன் கண்ணன். அவனுடைய ஒரு பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு முழுக்க அவனுடைய ஒரு ஜீவனம் பூரா, அந்த அவதாரம் பூரா அவன் வந்து ஆச்சரியபூதமான விஷயங்களை பண்ணியிருக்கான். எல்லாமே சகலமும் ஆச்சரியம், அவனுடைய பிறப்பு முதற்கொண்டு அத்தனை குழந்தைகள் போய் இந்த ஒரு பகவான் அங்க இருந்தான்னா, அப்ப வந்து அந்த பிறப்புல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அந்த கிருஷ்ணாவதாரத்துல தசமஸ்கந்தத்துல பார்க்க போறோம், ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஆச்சரியத்தை காண்பிச்சவன் கண்ணன். அதனால சர்வ ஆச்சரியமயே அச்சுதே, அவனுடைய அவதாரமும் அப்படிதான், 10 அவதாரங்கள் 32 அவதாரங்கள் எடுத்தா கூட ஒவ்வொரு அவதாரத்திலயும் ஒரு ஆச்சரியத்தை காமிச்சிருப்பான். அதனால சர்வ ஆச்சரியமயே அச்சுதே, இந்த வாமனாவதாரம் கூட எடுத்தோம்னா இங்க வந்து முதல்ல ஒரு குட்டி காலை காமிச்சு நான் இதால வந்து அளக்கட்டமாங்கிறார், அதுக்கப்புறம் வந்து அளக்கணுங்கிறச்சு ஒரு பெரிய காலை காமிச்சு விடுறார். இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆச்சரியபூதமா இருக்கக்கூடியவர் அவர், எல்லாமே அவருடைய இதுல வந்து கதையில வந்து பார்த்தோம்னா அவதாரத்துல ஆச்சரியம்தான். சர்வ ஆச்சரிய மயட்டுங்கிறது பிராச்சுரியார்த்தத்துல யூஸ் பண்ற ஒரு ஒரு பிரத்யம் அது. பிராச்சுரியம்னா ஏராளம், நிறைய ஆச்சரியம் இருக்கிற இடத்துலதான் நம்ம வந்து ஆச்சரியமயான்னு சொல்றோம், அப்படியே கம்ப்ளீட் ஃபில்ட் வித் தட். ஆச்சரியமயே அச்சுதே, அச்சுதன் எப்படின்னு பல ஆச்சரியங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவனான அச்சுதனிடத்தில் ஏதது ஆச்சரியம் இது மாமம்ஸ்தாஹ, இத போய் ஒரு ஆச்சரியம்னு நீ நினைச்சிடாத. பிரம்மாஸ்திரம் எந்த ஒரு அஸ்திரத்தினாலையும் ஒரு அப்ரதிக்ரியம் அதுக்கு பதிலே கிடையாது அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு. அமோகம் அது எந்த டார்கெட்டை குறிச்சு அடிச்சோமோ அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்காதுன்னு நம்ம படிச்சிருக்கோமே, இது எப்படி வைஷ்ணவம் தேஜகா ஆசாத்திய சம்சாமியத்து, எப்படி ஆச்சு
சமசாமியத்து. அப்ப ஏதது ஆச்சரியம் இது மா மம்ஸ்தாகா, நினைக்காத மம்ஸ்தாகனா நினைக்கிறது, மா மம்ஸ்தாகனா நினைக்காதே. அதுக்கு வந்து ரீசன் சொல்றார், தேவ்யா மாயையா, மாயா மாயாங்கிற ஒரு தேவிய வச்சுண்டு அஜஹா பிறப்பற்றவனான கண்ணன் இந்த உலகத்தை யஹா எந்த ஒரு கண்ணன் அஜஹா பிறப்பற்றவனாக இருந்து கொண்டு மாயையுடன் சம்பந்தப்பட்டு இதம் இந்த உலகத்தை சிருஜதி அவதி ஹந்தி, சிருஷ்டி பண்றான் ரட்சிக்கிறான், அதுக்கப்புறம் பிரளயம் அதை நாசமும் செய்யறான். அப்பேற்பட்ட பகவானுக்கு அது இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை பண்ணக்கூடியவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான கைமுத்தி கன்யாயம் கிமுத அப்படிங்கிறோம். இது என்ன பெரிய, இது எம்மாத்திரம் அப்படிங்கிறோம். அதனால சர்வாச்சரியமயே அச்சுதே ஹிதம் ஆச்சரியம் இது மாமம் ஸ்தாஹா, இத போய் ஆச்சரியம்னு நீங்க நினைச்சிடாதீங்கோ. சாட்சாத் மாயைய கூட்டிண்டு கையில அவர் உலகத்தையே சிருஷ்டி பண்றவர், ஒரு பிரம்மாஸ்திரத்தை அடக்க முடியாதா என்ன? மாமம் ஸ்தாஹா காணார்த்த. சரி, அடுத்தது பிரம்ம தேஜோ வினிர்முக்தைஹி ஆத்மஜெய் சக கிருஷ்ணயா பிரயாணாபிமுகம் கிருஷ்ணம் இதமாக பிருதா சதி. குந்தி ஸ்துதி ஆரம்பிக்க போறது. பிரம்ம தேஜோ வினிர்முக்தைஹி ஆத்மஜெய்ஹி சக கிருஷ்ணயாச்ச சக பிருதா குந்தி பிரயாண அபிமுகம் கிருஷ்ணம் இதம் ஆஹ. சிம்பிள், பிருதா சதி, பிருதா குந்தியானவள். வியாக்கியானம் ஏதாவது விட்டேனு பாத்துக்கிறேன். நான் மன்யஸ்வ இதம் ஜெகத்து எதுவும் இல்ல. ஓகே, சோ கிருஷ்ணயா சக, கிருஷ்ணா திரௌபதி, திரௌபதியுடன் கூட, அதுக்கு மாத்திரம் இல்ல, ஆத்மஜெய்கி தன் பிள்ளைகளுடன் கூட. அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்னா பிரம்ம தேஜோ வினிர்முக்தைகி, பிரம்மா பிரம்மாஸ்திரம், அதனுடைய தேஜகா தேஜஸ் பிரகாசம், அந்த பிரகாசத்திலிருந்து வினிர்முக்தைகி விடுபட்டவர்களான ஆத்மஜெய்கி பிள்ளைகளுடன் கூட, கிருஷ்ணயா ச சக திரௌபதியுடன் கூட, பிருதா சதீ பிருதா நல்லவளான, ரொம்ப ஒரு சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய குந்தியானவள், பிரயாண அபிமுகம் கிருஷ்ணம் இதம் ஆக. பிரயாணத்துக்கு துவாரகையை நோக்கி கிருதமதிஹி, துவாரகாம் கந்தும் கிருதமதிஹி பிரம்மன். சோ இந்த துவாரகையை நோக்கி செல்லக்கூடியவரான பிரயாண அபிமுகம், பிரயாணத்தை நோக்கி இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து இதம் ஆக இதை கூறுகிறாள். சோ கண்ணன் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டார், எல்லாரையும் காப்பாத்தியாச்சு, அவர் துவாரகையை பார்க்க கிளம்புறார். அப்போ குந்தி திரௌபதியோட கூட பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுடன் கூட அவ பிரயாணாபிமுகம், பிரயாணத்தை நோக்கி இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து இத சொல்றா. குந்தி உவாச்ச, நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர் பகிர் அவஸ்திதம். இதோட இருக்கட்டும், குந்தி ஸ்துதிய அடுத்த இது ஆரம்பிக்கலாம். மாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.